வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th சோஷியலில் செகண்ட் லெசன், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா, ஆதிகால மனிதன்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க வாழ்க்கையில் வந்து பரிணாமம், மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து உருவானாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கக்கூடியது தான் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய துறைகள் தொல்லியல் மற்றும் மானுடவியல். ஸோ இதன் மூலமா பழங்கால மனிதர்களையும் அவர்கள் வாழ்க்கையில் அடைஞ்ச பரிணாம வளர்ச்சியை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மனித பரிணாம வளர்ச்சியின் நிலைகள். ஸோ என்னென்ன நிலைகள் வந்து அவங்க கடந்து வந்தாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள். ஸோ இவங்க நேராக நிமிர்ந்து நடக்கும் பண்பை பெற்றிருந்தன. நெருப்போட பயனை பற்றியும் இந்த மனிதர்கள் வந்து அறிந்திருந்தார்கள். த நெக்ஸ்ட் வந்து ஹோமோ ஹெபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடவங்க 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டு வாழ்ந்த மக்கள் தான் ஹோமோ ஹெபிலிக்ஸ். ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 4 to 2 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள். தொடக்க கால மனிதன் எங்கேருந்து உருவானாங்க ஆரம்ப காலத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருந்து தோன்றியவர்கள் தொடக்க கால மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு வந்து கருதப்படுகிறது. நியாண்டர்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 130,000 to 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து வேட்டையாடும் திறனில் வந்து பின்தங்கி இருந்தாங்க. விலங்குகளை வேட்டையாடுற திறன் வந்து இவங்க கிட்ட வந்து இல்லை. அதே மாதிரி இறந்தவர்களை அடக்கம் செய்யும் சடங்குகள் இது எல்லாமே வந்து இந்த நியண்டர்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து கடைபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்க வந்து ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றவங்க சுயமாக சிந்திக்கும் அறிவு வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து 3 lakh ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் அப்படின்னு வந்து கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து குரோமாக்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். ஸோ வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தொல்லியல். ஸோ அந்த கால மனிதர்கள் எப்படி அவங்க வாழ்க்கை முறை இருந்தது, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி நம்ம அறியக்கூடிய ஒரு பிரிவுக்கு தான் தொல்லியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள், இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி பழங்கால பொருட்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் இருந்து நம்ம பண்டைய மக்களோட வாழ்க்கை முறை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது நெக்ஸ்ட்டு மானுடவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு வந்து மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு மானுடவியல். ஸோ அந்த மானுடவியல் அப்படின்றத வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து பெறப்பட்ட சொல். ஆந்த்ரோப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனிதன், லோக்கஸ் அப்படின்றதுக்கு வந்து எண்ணங்கள் அல்லது காரணம் என்பது வந்து பொருள்படும். இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த பழங்கால மனிதர்களோட காலடி தடங்கள், அவங்க வந்து அவங்க போன இடத்துலலாம் பதிந்திருக்கக்கூடிய அவங்களோட காலடி தடங்களை வந்து கதிரியக்க கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமா மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்கள் வந்து 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து குகையில வாழ்ந்த மக்கள். ஸோ அப்போ வந்து இந்த வீடு இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாதால குகையில வாழ கற்றுக்கொண்ட மக்கள் தான் வந்து நம்ம குரோமக்னான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் வந்து பிரான்சில் உள்ள லாக்ஸ்கால் என்னும் இடத்தில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தி நெக்ஸ்ட் வந்து மனிதர்களும் அவர்கள் வந்து வாழ்ந்த வாழிடங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தவங்க, ஹோமோ ஹெபிலிக்ஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள், நியாண்டர்தால் யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சைனா, ஹோமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஸோ இவங்கள்லாம் ஆதிகால மனிதர்கள், அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அப்படின்றது நம்ம இப்போ வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது இந்த தொல்லியல் துறை மூலமாக. தி நெக்ஸ்ட்டு வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி உணவு தானியங்களோ
இது இருப்பிடமும் அப்போ வந்து கிடையாது. அடிப்படை வசதிகள் வந்து அப்போ இல்லாத காலத்தில் வந்து அவங்க வந்து எப்படி வந்து வேட்டையாடினாங்க, தங்களோட உணவு தேவை வந்து எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அப்படியே மாறிக்கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இருந்தது. ஸோ ஒரு குரூப்பாக தான் வந்து அவங்க எல்லாமே இருப்பாங்க. ஒரு 30 நபர்கள் இல்லைனா 40 நபர்கள் வந்து ஒரு குழுக்களாக வசிக்கும் பண்பை வந்து அந்த பழங்கால மனிதர்கள் வந்து பெற்றிருந்தார்கள். வேட்டையாடுதல், ஸோ காட்டு விலங்குகளை வந்து வனவிலங்குகள் வந்து வேட்டையாடி தான் தங்களோட உணவுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பது, தேன் எடுப்பது, பழம் கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது போன்ற பணிகளை வந்து இவங்க வந்து வேலையாக செஞ்சுட்டு வந்தாங்க. தி நெக்ஸ்ட், இவங்க என்னென்ன கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தினாங்க அந்த பீரியடில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஸோ வேட்டையாடுதல் தான் வந்து மனிதனோட முதன்மையான தொழிலாக இருந்தது. ஸோ அவங்க அந்த பழங்கால மனிதர்கள் மேற்கொண்ட முக்கியமான தொழில் வேட்டையாடுதல். அதே மாதிரி ஆயுதங்கள் வந்து செய்யணும். இப்போ வேட்டையாடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயுதங்கள் வேணும். கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு தான் விலங்குகளை வந்து எளிதில் வந்து வேட்டையாட முடியும். ஸோ ஆயுதங்கள் வந்து இவங்க வந்து கற்களால் தான் செஞ்சாங்க. அந்த சிக்கி முக்கி கற்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கற்கள் மூலமாக கூர்மையான ஆயுதங்கள் வந்து செஞ்சு அதன் மூலமாக விலங்குகளை வேட்டையாடி தன்னோட உணவுகளாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கோடாரி, இந்த கோடாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடாரி போன்ற ஆயுதங்களை எல்லாம் அப்பவும் வந்து பயன்படுத்தினாங்க. நெருப்போட பயன்பாட்டை வந்து அறிந்திருந்தன. ஸோ இப்போவும் வந்து அதிகால மனிதன் கண்டுபிடித்த அந்த நெருப்பு அப்படின்றது, ஸோ இப்போவும் தீப்பெட்டியே பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைய அளவுக்கும் அது பின்பற்றப்பட்டுள்ளது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டியை வந்து பயன்படுத்தாமையே நெருப்பு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த பழக்கம் இன்னுமே வந்து அது ப்ரெசண்டாக இருக்குது. மனிதர்கள் தங்கள் புலனறிவால் கண்டறிந்த கண்டுபிடிப்பு சக்கரம். ஸோ மனிதன் வந்து தன்னோட நுண்ணறிவு மற்றும் அறிவை பயன்படுத்தி முதன் முதல்ல கண்டறிந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சக்கரம். ஸோ அறிவுக்கு கூர்மையாக வந்து ஆதி மனிதன் கண்டறிந்த பொருள் வந்து சக்கரம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாக அப்போ வந்து கருதப்பட்டது. ஸோ சக்கரம் செஞ்சதுக்கு பின்னாடி அதை வச்சு அவங்க வந்து மண்பாண்டங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ அதை வந்து சூடுபடுத்தி அதை உறுதிப்படுத்தி அதை வந்து அவங்களோட சமையலுக்கும் மற்ற பிற சில விஷயங்கள் தண்ணீர் எடுப்புறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து மட்பாண்டங்களை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சாயங்கள், ஸோ சாயங்கள் அப்படின்னா கலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய நேச்சுரல் கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த காலத்தில் வந்து தாவரங்கள்லேருந்து இயற்கையான சாயங்களை வந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்தினாங்க. தாவரத்தோட வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் போன்றவற்றின் சாறு, அந்த சாறில் இருந்து எடுத்து அவர்கள் வந்து இந்த வண்ணங்கள், சாயங்கள் இது எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை மற்றும் குகை ஓவியங்கள். ஸோ இந்த பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நமக்கு எதற்காக பயன்படுது? பழங்கால மக்கள் வந்து அவர்களே அந்த காலத்தில் வந்து பாறைகளிலும் குகைகளிலும் வந்து ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஓவியங்கள் மூலமாகவும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழ்வலை. ஸோ கீழ்வலை அப்படின்னு சொல்லக்கூடியது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. இங்கே வந்து அந்த குகை ஓவியங்கள் வந்து இருக்குது. உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கறிக்கையூர் மற்றும் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். இங்கே எல்லாமே இந்த குகை ஓவியங்கள், அதாவது பழங்கால மனிதர்களால் தீட்டப்பட்ட குகை ஓவியங்கள் வந்து இருக்கு. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை வந்து காண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்தியாவில் நிறையா குகைகளில் வந்து பழங்கால மனிதர்களோட ஓவியங்களும் வரையப்பட்டு உள்ளது. ஸோ இதுவரையும் வந்து 750 குகைகளிலும் 500 குகை பாறைகளிலும் ஓவியங்கள் வந்து காணப்படின. ஸோ இதுவரையும் எடுத்த கணக்கெடுப்பின்படி 750 குகைகள் மற்றும் 500 குகை பாறைகளில் வந்து பழங்கால மனிதர்களோட ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டு உள்ளன. ஸோ இந்த குகை மற்றும் பாறை ஓவியங்களை எது மாதிரியான சிற்பங்கள் வந்து அவங்க வரைஞ்சி வச்சாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட வாழ்வியல தொடர்புடைய சிற்பங்கள் தான் வந்து அவங்க வண்ணம் தீட்டி ஓவியமாக வரைஞ்சிருந்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விலங்குகளை வேட்டையாடுறது, நடனம் ஆடுறது, விளையாட்டு போன்ற ஓவியங்கள் தான் வந்து அதிகமாக இந்த குகை மற்றும் பாறை ஓவியங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஸோ ஆதி மனிதன் வந்து இந்த உணவுக்காக வந்து விலங்குகளை வேட்டையாடினது மட்டும் இல்லாமல் பழங்களையும் வந்து உண்ண ஆரம்பித்தான். ஸோ அப்போ அந்த விதைகள் வந்து கீழே விழுந்து அதுலேருந்து செடி உருவாகுது இல்லையா, ஸோ அந்த கான்செப்டை பார்த்து விவசாயமும் செய்ய ஆரம்பித்தாங்க. விவசாயி உலகின் முதல் விவசாயி வந்து ஆதி மனிதன். ஸோ அவங்க தான் வந்து விவசாயத்தையும் வந்து உற்பத்தி பண்ணினாங்க. விவசாயம் செய்கிற அப்படின்ற ஒரு காரணத்தால் ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அவங்க வராங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து நிலையாக வந்து அவங்க தங்குறாங்க. ஸோ நெருப்பு உற்பத்தி பண்ணுறது, சக்கரம் உருவாக்குதல், அதே மாதிரி வளர்ப்பு விலங்குகள்,
தங்களோட விவசாயத்துக்கு வந்து வளர்ப்பு விலங்குகளே வந்து பயன்படுத்தினாங்க. மாடு இதெல்லாம் வந்து மண்ணை உழுவுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆதி மனிதன் வந்து முதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். நாயை வந்து தங்களோட பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஸோ தங்களோட விவசாய பொருள்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும், வேட்டையாடும் போது கூட ஒரு சேஃப்டிக்காக கூட்டிகிட்டு போகிறது, ஸோ இது மாதிரியான வேலைக்கு எல்லாமே நாயை வந்து அவங்க வந்து பழக்கப்படுத்தினாங்க. இந்த விவசாயத்திலேருந்து கிடைச்ச தானியங்கள் வந்து தங்களோட தேவைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அது மாதிரியான முறையில் வந்து பரிமாறி கொண்டனர். ஸோ அதனால தான் பண்டமாற்று முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகமானது. ஸோ இந்த தங்களுடைய தேவைக்கு அதிகமான உணவு தானியங்களை வந்து அவர்கள் வந்து பண்டமாற்று முறை மூலமாக மாற்றிக்கொண்டதன் மூலமாக வணிகம் மற்றும் வர்த்தகம் வந்து பெருகினுச்சு. வணிகம், வியாபாரம் செய்கிறது இதெல்லாம் பெருகினதால நகரங்கள் எல்லாமே பெருநகரங்களாக உருவாயின. ஓகே, தேங்க்யூ.